வெல்கம் டு ஹாப்பி தமிழ் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் ரெசிபி. என்ன முன்னாடி அப்பளம் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து கடலைப்பருப்பு அப்பளப்பூ கூட்டு பார்க்க போகிறோம் நம்ம. இப்போ வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்பளப்பூ சொல்வோம். இந்த மாதிரி அப்பளம் வந்து ரெடிமேடாக விற்குது, இதை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம சாதா அப்பளம் போடலாம், அது வந்து ரொம்ப சாஃப்டாகிடும். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதால கொஞ்சம் நல்லா ஸ்டிஃப்னஸாக இருக்கும். அதுக்காக தான் இந்த அப்பளம் போடுறது. இப்போ இந்த அப்பளத்தை வந்து நான் பாருங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நம்ம வந்து கடலைப்பருப்பு வந்து இங்கே பாருங்கள் நான் வேக வச்சு வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு, மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன், மஞ்சள் பொடி ஒரு முக்கால் ஸ்பூன், மிளகாப்பொடி போட்டு கடலைப்பருப்பு வந்து இந்த மாதிரி சாஃப்டாக வரவளுக்கு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கடலைப்பருப்போட இந்த அப்பளத்தை ஆட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நான் உப்பு சேர்க்கலை, இப்போ வந்து நான் உப்பு ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து இந்த கடலைப்பருப்பை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த பாத்திரத்தில் வந்து கடலைப்பருப்பு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போது இந்த கடலைப்பருப்பை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கடலைப்பருப்பை வந்து நம்ம கேஸில் ஏற்றிடலாம். இப்போ ஏற்றிட்டு இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகணும், அப்போ தான் வந்து இந்த கூட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள் கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த கடலைப்பருப்பு வந்து கொதிக்குது. இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே நான் வந்து கல்லுப்பு தான் சேர்த்துப்பேன்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வந்து தேவையான அளவு கல்லுப்பு, அதாவது பருப்புக்கு மட்டும் நம்ம உப்பு போட்டால் போதும், ஏன்னா வந்து அப்பளத்தில் உப்பு ஆல்ரெடி இருக்கும். தேவையான அளவு உங்கள் கண்ணளவு போட்டுக்கோங்க உப்பு. இப்போ உப்பு வந்து அதனால் நல்லா கரையிட்டோம். இப்போ நம்ம இது வந்து கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கடலைப்பருப்பு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த அப்பளத்தை பொடிக்க போகிறோம். அப்படியே போடக்கூடாது, கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக நம்ம இந்த அப்பளத்தை உடைச்சிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா உடைச்சிக்கிட்டு ரொம்ப ஸ்மாஷ் பண்ண வேண்டாம், ஒன்றும் பாதியமாக நம்ம உடைச்சிக்கலாம். உடைச்சிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ பாருங்கள் இப்போ நம்ம இந்த அப்பளத்தை இதில் போட்டுடலாம். சாஃப்டாகிடும், நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணலாம். சில பேர் உருளைக்கிழங்கு கூட இதில் ஆட் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்து இந்த அப்பளம் வந்து இதில் சாஃப்ட் ஆகணும். இது வந்து கார குழம்புக்கெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப கட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. நம்ம வந்து கூட்டு மாதிரி இதை வச்சு சாப்பிடணும். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் அப்பளம் இது வந்து நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் அப்பளம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். இப்போ வந்து இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், வெறும் தாளிக்கு மட்டும் தாளித்தா போதும். இப்போது நம்ம உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். மெயின் டைமில் இப்போ ஒரு 2 மினிட்ஸ் இது வந்து குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிப்புக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு வெறும் கடுகு, காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள் இருந்தால் போதும். இப்போ நான் வந்து தாளிப்பு பேனில் கேஸில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் காஞ்ச உடனே இந்த கடுகையும் காஞ்ச மிளகாயையும் போட்டாச்சு. இப்போ இது ஒரு 2 நிமிஷத்தில் பொரிஞ்சிரும். இப்போ பாருங்கள் தாளிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுறேன். ஏன்னா பருப்பு இருக்கு இல்லையா, அதனால் பெருங்காயத்தூள் போட்டால் ரொம்ப நல்லது, இந்த கேஸ்லாம் இருக்காது. ஸோ இப்போ கடுகெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சுவையான அப்பளப்பூ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சில பேர் அப்பளப்பூ கூட்டுன்னு சொல்லுவாங்க. காரக்குழம்புக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன், ரசம் சாதத்துக்கு சேர்த்து சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த அளவு திக் கன்சிஸ்டன்சி சாப்பிடுவோம். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாலும் நீங்கள் தண்ணியாக பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கூட்டுன்னும் பொழுது காரக்குழம்பு சாதத்தில் போட்டு நெய் போட்டு இதை தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக. இந்த மாதிரி நிறையா நீங்கள் ரெசிபீஸ் பார்க்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஹாப்பி தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. நாங்கள் போட போகிற வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபியை எங்கள் சேனலில் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். வணக்கம், வாழ்த்துக்கள்.